சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்ம வந்து மந்த்லி சேவிங்ஸ் டிப்ஸ் பற்றி இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ மந்த்லி வந்து எது மாதிரி வந்து சேவ் பண்ணலாம், ஈச் மந்த் வந்து நம்மளுக்கு சேலரிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து சேவ் பண்ணலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இன்கேஸ் லைக் இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ரெண்டு பேரும் ஆன் பண்ணாக்கா, ஒருத்தர் வந்து என்னென்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ஆகும், இன்னொருத்தர் சம்பாதிக்கிறது வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும். நம்ம வந்து செலவு பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்கேஸ் ஒருத்தர் மட்டுமே சம்பாதிக்கிறது அப்படின்னாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணும். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் உங்கள் சேலரி வந்து 10,000 கண்டிப்பாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி வீடு எடுக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, என்ன நான் பார்க்குற நிறைய பேர் கூட நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், 10,000 சம்பாதிப்பாங்க, பட் என்னன்னா அவங்களோட வீடு ரெண்டே பார்த்திங்கன்னா 4,500 5,000 வரைக்கும் இருக்கும். அப்படி பண்ண போகாதீங்க. இன்கேஸ் உங்களோட சேலரி கண்டி 10,000 கண்டிப்பாக்கா, 1,500 2,000 வரைக்கும், சி நம்மளுக்கு சேலரி எவ்வளவோ அது மாதிரி வந்து நிறைய விதத்தில் வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி கம்மி பட்ஜெட்டில் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளோட சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சில பேர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லைக் இன்னும் 10,000 தானே, ஐயோ அது வந்து எப்படின்னா சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 10,000 தானே அண்ணாதீங்க, 10,000 அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்கேஸ் உங்களோட அமௌண்ட் கண்டி எவ்ரி மந்த் சேவ் பண்ண முடியல அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த உண்டி மாதிரி கண்டி வச்சுக்கினீங்களேனாக்கா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எவ்வளோ அமௌண்ட் டெய்லி பேசிஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சில டைமில் நம்ம கையில் வந்து 100 ருபீஸ் இருக்கும், சில டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் காஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ காசு வந்து நிறைய மீறும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்டியில் வந்து போட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா, நிஜமாக லாஸ்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இயர் உண்டி வந்தோன்னும் ஓடிக்கல, நான் வந்து January 1st முன்னாடி வந்து ஓடிச்சுட்டு January 1st நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எடுப்பேன், பிகாஸ் என்னோடய பையனோட பர்த்டே வரும் அது அன்றைக்கி தான். ஸோ நான் வந்து அது மாதிரி எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் வந்து வாங்கினேன், ஹோல் இயர் வந்து லைக்னோ அந்த உண்டியில் போட்டிருந்தோம். ஆக்சுவலி எனக்கு தெரியாதுங்க நான் வந்து அவ்வளோ காசு சேவ் பண்ணி வச்சிருக்கேனான்ட்டு, எனக்குன்னா சர்ப்ரைஸ் ஆச்சு அவ்வளோ லைக்னோ. எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா கண்ணி வந்தார் அன்றைக்கும், எப்படின்னா ஒரு 500 அது மாதிரி கொடுப்பாரு, எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்க கையில் இருக்கிறது கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சி நல்லா படிக்க வச்சாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பண்ணாங்கோ, நல்லா படிக்க வச்சாங்க, கிராண்டாக கல்யாணம் பண்ணாங்க, நெல்லி பொசிஷனில் வச்சாங்க. எனக்கு அம்மாக்கிட்டேருந்து அப்பாக்கிட்டேருந்து காசு வாங்குறதுக்குனா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. ஸோ ஆனாலும் எவ்வளோதான் இந்த எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, அம்மா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அத்தையத்தில் ரைத்து போய் போட்டு வச்சிருவேன், எங்கள் அம்மா அப்பா கொடுத்த காசு, அப்புறமா பார்த்திங்கன்னா எப்படின்னா க்ரோசரியில் வந்து மிச்சம் பண்ண காசு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம வந்து இந்த வாட்டி ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கும். சில அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நம்மளுக்கு வாநாட்டு இந்த வாட்டி வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த டைமில் இன்கேஸ் ஆஃபர் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பண்ண காசுங்க தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேமித்து வச்சுருந்தேன். ஸோ நிறைய அமௌண்ட் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நெக்லஸ் வந்து 3,500 நெக்லஸ் வாங்குற அந்த காசு வந்து இருந்தது. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஜஸ்ட் 1 ரூபா தானே, இல்லை 2 ருபீஸ் தானே. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க 1 ரூபா போட்டால் தான் 2 ரூபா ஆகும், மழை கூட டெய்லி எடுத்துகிட்டே இருந்தால் கரைஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு லைக் இன்னும் 1 ருபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சி அன்னிக்காதீங்கோ, அதான் லைக் இன்னும் சாரி டு சே தட் லைக் இன்னும் 1 ரூபா தானே அப்படி அன்னிக்காதீங்கோ, 1 ரூபா இது வந்து இன்னொரு ஏதோ ஒரு காரணத்துக்கு இது வந்து உதவும் அப்படின்னு அன்னிக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆச்சுங்கோ. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுக்காகவே வந்து ஆக்சுவலி அந்த உண்டி வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் என்னென்னா அது திருஷ்டி தகுலோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மஞ்சள் நார்மலாக உண்டியன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவளை வச்சுட்டு அது வந்து மஞ்சள் துணி கட்டிட்டு அதுக்கு வந்து ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் உடச்சப்போ ஆல்ரெடி சொன்னேன், இந்த இயர் வந்து January 1st வந்து நான் வந்து வாங்குவேன். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ காசு வந்துச்சு, நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேவிங்ஸ் எதுவுமே பண்ணல. பட் என்னன்னா சர்ப்ரைஸ் ஆகுது சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா மயில் வச்சுருந்தோம், அது வந்து குட்டி போட்டுச்சு அப்படின்னு புக்கில் வந்து புக்குள்ளே வச்சாக்கா மயில் வச்சுருந்தேன் குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாங்கோ மயில் வச்சுருந்தா குட்டி போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ சில டைமில் வந்து அப்படி ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை மச்.